Hi friends, how are you? Welcome to Jasi Mall in One. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான கலர்ஃபுல்லான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஐஸ் நாலு வெரைட்டியா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்றதுக்கு மூணு பிளாக் பர்பன் பிஸ்கட்டை உடச்சு மிக்சி ஜாருக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ நான் அதோட ஒரு கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் ஜவர்சி வச்சு நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன். இப்போ பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெண்டு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஜவ்வரிசி பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்காக சுகர் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சேமியா ஐஸ்கிரீம் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ அதில் சேமியா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா குக் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்கு சுகர் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சேமியா நல்லா குக் ஆயிட்டு இப்ப அத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து நம்ம காஃபி ஐஸ்கிரீம் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு சுகர் த்ரீ ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீமுக்கு நாலு ஃப்ளேவரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாலில் பிஸ்கட் போட்டு சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரோஸ் மில்க் ஜவ்வரிசி வச்சு ஒரு ஃப்ளேவர் பண்ணியிருக்கோம். பாலில் சேமியா போட்டு ஒரு ஃப்ளேவர் பண்ணியிருக்கோம். காஃபி வச்சு ஒரு ஃப்ளேவர் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐஸ் மோல்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய சாக்லேட் ஃப்ளேவரை நான் ரெண்டு மோல்டில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ரோஸ் மில்க் ஜவ்வரிசி போட்டு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ரெண்டு மூலம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சேமியா போட்டு பண்ணி வச்சுருந்தது ரெண்டு மூலம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காஃபி போட்டு பண்ணி வச்சிருந்ததை ரெண்டு மோல்ல ஊத்திக்கலாம். இப்ப
இது எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிரலாம் सूपरा ना पन्ना आइस उंगलुक्कु पिडिच्चिरुंच्चुन्ना इंद वीडियोक्कु लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल इरुक्क बेल आइकानैयुम் மறந்திராம क्लिक पन्निருங்க बाय बाय नेक्स्ट वीडियोल पाक्कलाम।